அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். வெட்டிகிலோ தமிழ் சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு வந்து திக்காக இருக்காது, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். நமக்கு ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போனோன்னா மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த குழம்பில் நான் வந்து வெண்டிக்காய் சேர்க்க போகிறேன். ஒரு 8 நம்பர் வெண்டிக்காய் வாலையும் தலையையும் வெட்டிட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வெண்டிக்காய் வந்து குக் ஆகக்கூடாது. அதாவது தமிழில் சொல்லணும்னா பட்டும் படாமல் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணெயில் வந்து நம்ம அப்படியே லைட்டாக போட்டுட்டு எடுக்கணும். அந்த மாதிரி இப்போ நான் வெண்டிக்காயெல்லாம் வெளியே நான் எடுத்துடுறேன். எடுத்த பிறகு தாளிக்கிறதுக்காக கடுகு, பெரிய சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம் இது நாலும் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கணக்குக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போது கடுகு வெந்தயம் ரெண்டும் வந்து கருகக்கூடாது. இப்போது ஒரு 4 வெங்காயம், அதாவது 100 கிராம் வெங்காயம் வெட்டினதை அதில் சேர்த்து நான் வதக்கிறேன். எதுவுமே கருகக்கூடாது, விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம விட்டுட்டோன்னா ஒரு சைட்டு தீ பிடிச்சிரும், அப்போது கறி வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கருவேப்பிலை நான் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 10 பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கிறேன், அதோட 2 தக்காளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த தக்காளி வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கி மசிஞ்சு வரணும், அதாவது குழஞ்சி வரணும். அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே விட்டோம்னா இந்த நெருப்பில் இந்த இருக்கிற எண்ணெயிலேயே அது வெந்துடும். இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நான் எப்போதும் நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 3 கரண்டி தூள் போட்டிருக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 கரண்டி நான் சேர்த்துருக்குறேன். இப்போது புளி தண்ணி கரைச்சி நான் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கட்டி இல்லாமல் எந்த ஒரு பக்கமும் தீஞ்சு போகாமல் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் 1 கப்பு, இது பத்தில் இன்னொரு 1/2 கப் தண்ணி நான் சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லா கலக்கி விடும்போது இந்த மசாலா எல்லாமே அந்த தண்ணியிலேயே கரையிற மாதிரி ஆயிடும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி குழம்புமாக இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது கொதிக்க வேணும், அதை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த குழம்பு ரொட்டி, சப்பாத்தி, புட்டு, இடியப்பம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் ரொம்ப செட் ஆகும். இப்போ கறி எப்படி கொதிச்சிருக்குண்டா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த கறி வந்து கொதிச்சிருக்குது. இப்போ தேங்காய் பால் 1 கப் பால் நான் ஊற்ற போகிறேன். இப்போ கறியோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற கலர் மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளவு தேங்காய் பால் நமக்கு சேர்த்து கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து மீன் சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி எனக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கல, ஐஸில் உள்ள மீன் தான் கிடைச்சிது. அதனால் நான் பொறிச்சு சேர்க்குறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் அதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வஞ்சர மீன், அதாவது அறுக்கலா மீன் சொல்கிறது, வவ்வா மீன், அப்புறம் இந்த மாதிரி மீனெல்லாம் நீங்கள் வந்து இதில் நல்ல சதை உள்ள மீனெல்லாம் நம்ம வந்து இதில் சேர்த்து குழம்பு பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போது கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி மேலே போட்டுறேன். கொத்தமல்லி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம
ஏற்கனவே எடுத்து வச்ச வெண்டிக்காயை நம்ம சேர்க்குறோம். வெண்டிக்காய் சேர்த்த பிறகு கறியை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா வெண்டிக்காய் வெந்து போயிடும். அதனால் உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ கறியை நான் சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு, ஏன்னா ஒரே மாதிரி குழம்பு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை.